தமிழக ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர். கிட்டத்தட்ட 10 நாட்களாக இங்கே பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு இந்த போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. சிகேஎன் கடலூர் அங்கே 4 நாட்கள் உள்ளிருப்பு போராட்டம், அதுக்கு அடுத்தபடியாக லெட்டர் கேம்பெயின், அப்புறம் இன்றைக்கி வந்து உள்ளிருப்பு போராட்டம் மெயின் பச்சை பாசில் நடத்தப்படுகிறது. இந்த பச்சைப்பண் அறக்கட்டளைக்கு 6 கல்லூரிகள் இயங்குகிறது. இங்கே வந்து ஏஜிஓடின்னு ஒருத்தர் அப்போ ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவென்றால், இங்கே வந்து ட்ரஸ்ட் போர்டு எலெக்ஷன்ஸ் நடத்தணும், ப்ராப்பரான காலேஜ் கமிட்டியை ப்ரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் படி காலேஜ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறமா அங்கேருந்து செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன சூழ்நிலை இருக்கிறது என்றால், இங்கே துரைக்கண்ணன் என்ற ஒரு இன்ட்ரீம் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இவர் வந்து ஆசிரியர் எதிரோடு போக்கு இங்கே பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து திருமலை என்ற தமிழ் பேராசிரியர் வந்து டெர்மினேட் ஆகியிருக்காரு. ஸோ இத்தனை எஜுகேஷ்னல் ஆம்பியன்ஸே இல்லாமல் இந்த பச்சை பஸ் ட்ரஸ்ட் போர்டில் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து தான் ஆசிரியர் சங்கம் வந்து இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எங்களோட முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்த ஏஜிஓடியாக நாமினேட் செய்யப்பட்ட, ஹைகோர்ட்டில் நாமினேட் செய்யப்பட்டவர் இங்கே வந்து ட்ரஸ்ட் போர்டு எலெக்ஷன்ஸ் நடத்தணும், முதல் கோரிக்கை. அடுத்த கோரிக்கை வந்து இந்த துரைக்கண்ணு என்ற இன்ட்ரீம் செக்ரட்டரி வந்து இந்த கல்லூரிக்கு இருக்கக்கூடாது, ஏன்னா இவர் வந்து ஆசிரியர் விரோத போக்கு கடைபிடிக்கிறார். 3வது கோரிக்கை என்னவென்றால், அரசாங்கமே இதை எடுத்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி, அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக கூட இருக்கலாம், இல்லை இங்கே ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டராக கூட இருக்கலாம், அவர் எடுத்து இந்த கல்லூரியை நடத்த வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இங்கே இருக்கிற எஜுகேஷன் ஆம்பியன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கும். இதை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 4 ஆண்டுகளாக செக்ரட்டேரியட் போயிருக்கோம். முன்னாள் அரசு எஜுகேஷன் செக்ரட்டரியை பார்த்துருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர், 3 டைரக்டர்ஸ் மாறியிருக்காங்க, அவர்களையும் பார்த்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ இருக்கிற அரசுக்கிட்டையும், எஜுகேஷன் செக்ரட்டரி, எஜுகேஷன் மினிஸ்டர், டைரக்டர்கிட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய மெமராண்டம் கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த அரசு வந்து கண்ணும் காண்றாமல் இருக்கிறது. அங்கே போய் கடைசியாக போய் பேசிட்டு வந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பச்சைப்பண் காலேஜ் இஷ்யூ தெரியாதா அப்படின்னு எங்களையே திருப்பி கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே இது வந்து காலேஜ், நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் ஐயே சொல்லிட்டு இருந்தார் சண்முகம். நாங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறதில்லை, நாங்கள் வந்து பாடம் நடத்த வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக, வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து 10 நாட்களாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர வேண்டும். ஆசிரியர் விரோத போக்கை இவர் துரைக்கண் என்ற இன்ட்ரன்ஸ் செக்ரட்டரி வந்து கைவிட வேண்டும். இந்த ஏஜிஓடி வந்து எலெக்ஷன் நடத்துவதற்காக தான் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் இவர் வந்து எலெக்ஷன் நடத்திட்டு ப்ரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் படி ஒரு காலேஜ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு காலேஜ் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இருப்போம். அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷ்னல் ஆம்பியன்ஸ். இதுக்கு முன்னாடி ஐஏன்ற சண்முகம் இருந்தார், அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜு, அவரே வந்து ரிசைன் பண்ணி போயிட்டார் நாங்கள் போராட்டம் நடத்தினால. இப்போ வந்து இந்த ஏஜிஓடியும் இந்த துரைக்கண்ணும் இருக்கிறார்கள், இவர்களும் அவர் என்ன செய்தாரோ அதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த தொடர் போராட்டம் வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு செல்லும். அடுத்த கட்டம் என்னவென்றால், கோயம்பேட்டிலிருந்து, கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டிலிருந்து கோட்டையை நோக்கி ஒரு நடைப்பயணம் வந்து எடுக்கிறோம். அங்கே போய் முதலமைச்சரை சந்தித்து அவரிடம் வந்து கோரிக்கை மனு அளிக்கப்படுகிறது. தேங்க்ஸ்.